மாமல்லபுரம் சிற்பங்களின் தலைநகரம் தமிழ்நாட்டின் அடையாளம் தமிழ்நாட்டில் பல்லவர்கள் கிபி மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி பத்தாம் நூற்றாண்டு வரை எழுநூறு ஆண்டுகள் காஞ்சியை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தனர் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய துறைமுகப்பட்டினமாக இருந்த இடமே மாமல்லபுரம் ஒருமுறை முதலாம் மகேந்திரவர்மரும் நரசிம்மவர்மரும் இந்த கடற்கரை பட்டினத்திற்கு வந்தபோது ஒரு பாறை அருகே நின்று உரையாடி கொண்டிருந்த போது ஒரு பெரிய மேக கூட்டம் வானில் யானை போல தோன்றியதாம் சித்திரம் வரைவதில் கைதேர்ந்த நரசிம்மவர்மன் அந்த யானையை அப்படியே ஒரு பெரிய பாறையில் தீட்டினார் இதனை கண்ட முதலாம் மகேந்திரவர்மர் அந்த பாறையை அப்படியே யானையாக வடித்தால் அழியாமல் நிற்கும் என யோசனை வந்து அதன்படி அங்குள்ள பெரும் பாறைகளை கோயில்களாகவும் சிறு பாறைகளை இறை வாகனங்களாகவும் மாற்றிவிடலாம் என கூறி சிற்ப பணியை துவக்கி வைத்தார் இந்த நகருக்கு தனது மகனின் பெயரையும் சூட்டினார் மிகப்பெரிய வீரன் என பொருள்படும் மாமல்லபுரம் என்று பெயர் வைக்கப்பட்டது மாமல்லபுரத்தில் முதலில் கட்டியது குடைவரை கோயில் ஆதிவராகர் குகையாகும் அதன் பின்பு மும்மூர்த்திகள் குகையும் கட்டப்பட்டது இது முதலாம் மகேந்திரவர்மன் காலத்திலும் மகிஷாசுர மர்தினி மண்டபம் முதலாம் நரசிம்மவர்மன் காலத்திலும் கட்டப்பட்டன யாழை மண்டபம் பஞ்சபாண்டவர் ரதம் பாகீரதன் தபசு கடற்கரை கோயில் இரண்டாம் நரசிம்மவர்மன் காலத்தில் கட்டப்பட்டன இவரே ராஜசிம்மர் என அழைக்கப்பட்டார் இவரே காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டத் துவங்கினார் கடற்கரை கோயில் ராஜசிம்ம பல்லவனால் அதாவது இரண்டாம் நரசிம்ம பல்லவனால் கட்டப்பட்டது ஆகும் இந்த கோயில் கட்டப்பட்ட காலம் கிபி எழுநூறு முதல் எழுநூற்று இருபத்தி எட்டு காலகட்டமாகும் இந்த கோயில் வளாகத்தில் இரண்டு விமானங்கள் உள்ளன இவை சத்ரிய சிம்மேஸ்வரம் மற்றும் ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படுகின்றன கிழக்கு நோக்கிய கோயில் ஐந்து அடுக்குகள் கொண்ட விமானத்தையும் மேற்கு நோக்கிய கோயில் மூன்று அடுக்குகள் கொண்ட விமானத்தையும் உடையதாக உள்ளன இரண்டு கோயில்களுக்கு இடையில் உள்ள கருவறையில் சயன கோலத்தில் உள்ள திருமால் சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது இரண்டு கோயில்களின் கருவறையில் லிங்கமும் பின்புறச்சுவரில் சுவரில் சோமாஸ்கந்தர் சிற்பமும் காணப்படுகின்றன கிருஷ்ணர் மண்டபம் பல்லவர் காலத்தைச் சேர்ந்த இப்புடைப்புச் சிற்பத்தில் இந்திரன் ஏற்படுத்திய புயல் மற்றும் மழையில் இருந்து பசு கூட்டங்களையும் கோபியர் மற்றும் ஆயர்களையும் காப்பாற்ற கிருஷ்ணன் தனது இடது கையினால் கோவர்தன மலையை தூக்கும் காட்சி இங்கு செதுக்கப்பட்டுள்ளது மலையின் அடியில் இடையர் மற்றும் கிராமத்தினர் தங்கள் அன்றாட வேலைகளை எந்தவித அச்சமும் இன்றி செய்வதை இதில் காணலாம் இப்புடைப்புச் சிற்பத்தின் முன் மண்டபமானது கிபி பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது கிருஷ்ணர் மண்டபத்திற்கு வடக்கே முற்று பெறாத குடைவரை கோயில் உள்ளது பல்லவர் காலத்து குடைவரை கோயில்களிலேயே இது பெரியது ஆகும் லாம் பரமேஸ்வரவர்மன் காலத்தில் வெட்டப்பட்ட இந்த குடைவரை மாமல்லன் பாணியில் நிறுவப்பட்டுள்ளது இந்த குடைவரையில் கருவறை முகமண்டபம் மற்றும் முற்று பெறாத சுற்றுவட்ட பாதையும் காணப்படுகிறது முகப்பு ஹாரா அம்சங்களுடன் அலங்கரிக்கப்பட்டுள்ளது வாய்ந்த இந்த தூண்களில் பலகைக்கு மேலே கபோதத்திற்கு கீழே வியாழ அமைப்புடைய சாளுக்கிய தூண்கள் போல காணப்படுகின்றன இந்த குடைவரையை பஞ்சபாண்டவர் மண்டபம் என்று அழைக்கின்றனர் கிருஷ்ணரின் வெண்ணெய் உருண்டை கல் இயற்கையாக அமைந்துள்ள இந்த பாறை ஒருவித ஈர்ப்பு தன்மையால் பெரிய பாறை மீது நின்று கொண்டுள்ளது ஆறு மீட்டர் உயரமும் ஐந்து மீட்டர் அகலமும் இருநூற்று ஐம்பது டன் எடையும் கொண்ட இந்த பாறை ஒன்று புள்ளி இரண்டு மீட்டர் அளவுக்கு அடிப்பகுதி கொண்டு பெரிய பாறை மீது நிற்கிறது கிருஷ்ணரின் வெண்ணெய் உருண்டைக்கல் என்று ஊர் மக்களால் பல காலமாக அழைக்கப்பட்டாலும் கிருஷ்ண பகவானுக்கும் இந்த பாறைக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை பாதுகாப்பு கருதி இருபதாம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் இந்த கல்லை நகர்த்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது கணேசரதம் சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒற்றை கல்லாலான ரதமானது நிதகாம பல்லேஸ்வரம் என்று இக்கோயிலில் உள்ள கல்வெட்டு மூலமாக அறியப்படுகிறது அத்தியநிதகாம பல்லவேஸ்வரம் என இந்த கோயிலில் உள்ள கல்வெட்டின் மூலமாக அறியப்படுகிறது இந்த கல்வெட்டில் இடம்பெற்றுள்ள நிதகாம என்ற பட்டமானது முதலாம் பரமேஸ்வர வர்மனை அதாவது கிபி அறுநூற்று எழுபத்தி இரண்டு முதல் எழுநூறு காலகட்டத்தில் ஆட்சி செய்த மன்னனை குறிக்கிறது இரண்டு அடுக்கு சால விமானத்தை கொண்ட இந்த கோயிலானது செவ்வக வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது மண்டபத்தின் நுழைவு வாயிலில் இரண்டு சிம்ம தூண்களும் அரை தூண்களும் காணப்படுகின்றன சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயிலின் கர்ப்ப கிரகத்தில் தற்போது கணேச கடவுளின் உருவச்சிலை வழிபாட்டில் உள்ளதால் இந்த கோயில் கணேசரதம் என அழைக்கப்படுகிறது பாகிரத தபசு புடைப்புச் சிற்பம் பாகீரத தபசு என பொதுவாக அழைக்கப்படும் பெரிய புடைப்பு சிற்பத் தொகுதி மாமல்லபுரத்தில் தலசயன பெருமாள் கோயிலுக்கு பின்புறத்தில் அமைந்துள்ள பெரிய பாறையில் செதுக்கப்பட்டுள்ளது விண்ணவர் மனிதர் விலங்குகள் பறவைகள் மற்றும் இயற்கை அம்சங்கள் என பல வகையானவற்றையும் சித்தரிக்கின்ற இந்த சிற்பம் ஏதோ ஒரு புராண கதை நிகழ்வை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது என்பதில் மாற்று கருத்து இல்லை எனினும் இது குறிக்கின்ற நிகழ்வு எது என அடையாளம் காண்பதில் ஆய்வாளர்களிடையே கருத்து வேறுபாடுகள் உள்ளன மூன்று மீட்டர் வரை உயரமும் அதன் இரண்டு மடங்கு வரையிலான நீளமும் கொண்ட இந்த பாறை இயற்கையிலேயே நடுவில் பிளவப்பட்டிருப்பது போன்ற தோற்றத்துடன் காணப்படுகிறது இந்த பிளவையும் சிற்பத் தொகுதியின் கருத்துருவுக்கு அமைய திறமையாக சிற்பி பயன்படுத்தியதை காண முடிகிறது இது ஒரு ஆறு அல்லது நீரோட்டமாக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது நிலைக்குத்து திசையில் சிற்ப தொகுதி நான்கு படைகள் அல்லது நிலைகளாக கருதி வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலிருந்து பார்க்கும்போது முதல் நிலை விண்ணுலகத்தையும் இரண்டாவது விண்ணுலகுக்கும் மண்ணுலகுக்கும் இடைப்பட்ட நிலையையும் மூன்றாவது மண்ணுலகையும் அடியில் உள்ளது பாதாள உலகத்தையும் குறித்து நிற்பதாக கூறப்படுகிறது இந்த சிற்பத்தில் ஒற்றை காலில் நின்றபடி தவமிருக்கும் ஒரு மனித உருவமும் அவனுக்கு அருகில் சூலாயுதத்தை ஏந்தியபடி பூத கணங்கள் புடைசூழ நின்று வரமளிக்கும் சிவனும் செதுக்கப்பட்டுள்ளது இது பாசுபத அஸ்திரம் பெறுவதற்காக அர்ஜுனன் சிவனை நோக்கி தவம் இருந்த கதையை குறிப்பதாக கருதி சிலர் இதனை அர்ஜுனன் தபசு என அழைக்கின்றனர் தனது முன்னோர்களுக்கு இறுதி கிரியைகள் செய்ய விரும்பிய பாகிரதன் ஆகாயத்தில் இருந்து கங்கையை கொண்டுவர விரும்பினானாம் ஆனால் கங்கை வேகமாக பூமியில் விழுந்தால் உலக அழிவு ஏற்படும் என அஞ்சிய அவன் அதனை தடுப்பதற்காக சிவனை நோக்கி தவம் இருந்தானாம் சிவன் கங்கையை தன் தலையில் ஏந்தி மெதுவாக பூமியில் விழச் செய்தார் என்பது புராணக் கதை இதுவே இந்த சிற்பத்தின் கருப்பொருள் என்பது அவர்களது கருத்து மல்லபுரத்தின் ரதங்களிலேயே மிகவும் பெரியதும் மிகவும் அழகு வாய்ந்ததுமாக இருப்பது தர்மராச ரதம் இந்த ரதத்தில் மூன்று தளங்கள் உள்ளன மேலே உள்ள இரண்டு தளங்களும் முழுவதுமாக முடிக்கப்பட்டுள்ளன தரைத்தளம் முழுவதுமாக செதுக்கப்படவில்லை மேல் இரு தளங்களிலும் கருவறைகள் உள்ளன அதனுள் சோமஸ்கந்தர் சிற்பங்கள் உள்ளன தளங்களின் சுற்றுகளிலும் மிக அற்புதமான சிற்பங்கள் நிரம்பி நிரம்பியுள்ளன தரைத்தளத்தில் எட்டு மூலைகளிலும் எட்டு அழகான சிற்பங்கள் காணப்படுகின்றன முதல் தளத்தில் வீண ஏந்திய வீணாதார சிவன் தண்டு முனிவருக்கு நடனம் கற்பிக்கும் சிவன் உள்ளிட்ட சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த தளத்தில் கையில் பூவுடன் ஓர் அர்ச்சகர் கோயில் பணியாளர் சமையல்காரர் ஓதுவார் மிக தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளனர் தர்மராஜ ரதம் ரதம் அர்ஜுனன் ரதம் திரௌபதை ரதம் நகுல சகாதேவ ரதம் என ஐந்து ரதங்களும் பஞ்ச பாண்டவர்கள் பெயரை பெற்றிருந்தாலும் அவை மகாபாரதத்துடன் தொடர்புடையவை அல்ல பீமரதம் நீண்ட சதுரமுடைய பெரிய பாறையை குடைந்து அமைக்கப்பட்ட கோயிலாகும் அர்ஜுனன் ரதம் புகழ்பெற்ற ஒற்றைக்கல் தழிகளுள் ஒன்றாகும் திரௌபதை ரதம் இதுவும் தனிக்கழிகளில் ஒன்று உண்மையில் இது கொற்றவை அல்லது துர்க்கைக்கு உரிய தழியாகும் கருவறையின் உட்புறச் சுவற்றில் உள்ள பெண் தெய்வத்தின் சிற்பம் கொற்றவையை குறிப்பதாக கூறப்படுகிறது கோயிலுக்கு முன்னால் சிங்கத்தின் சிற்பம் காணப்படுகிறது நகல சகாதேவரதம் மருத நிலத்திற்கு உரிய இந்திரனுக்காக கட்டப்பட்டது என்கின்றனர் அருகில் காணப்படும் பெரிய யானை சிற்பம் இந்திரனுடைய ஐராவதம் என கொண்டே இந்த கோயில் இந்திரனுக்கு உரியது என அடையாளம் காண்கின்றனர் மாமல்லபுரம் இப்படி சிற்பங்கள் கொட்டி கிடக்கும் பொக்கிஷமாக காட்சியளிக்கிறது கால சிற்பங்களின் கருவூலமாக திகழ்கிறது மாமல்லபுரம் சிற்பங்களின் சிகரம்